அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தனியார் செட்டாப் பாக்ஸ்களை விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு கேபிள் டிவி தலைவர் குறிஞ்சி சிவக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழக அரசு கேபிள் டிவி தலைவர் குறிஞ்சி சிவக்குமார் ஈரோட்டில் உள்ள கேபிள் டிவி கட்டுப்பாட்டு அறை மற்றும் அரசு கேபிள் டிவி தாசில்தார் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கேபிள் டிவி தலைவர் குறிஞ்சி சிவக்குமார் ஈரோடு மாவட்டத்தில் சுமார் தொண்ணூற்றி மூன்றாயிரம் செட்டாப் பாக்ஸுகள் பயன்பாட்டில் இருந்த நிலையில் சுமார் இருபத்தி மூன்று செட்டாப் பாக்ஸுகள் தற்பொழுது பயன்பாட்டில் இல்லை என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளதாக கூறினார் இதுபோன்று பயன்பாட்டில் இல்லாத செட்டாப் பாக்ஸ்களுக்கு பாக்ஸுகளுக்கு ஆபரேட்டர்களும் அதிகாரிகளுமே பொறுப்பு என்றும் அரசிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ள பாக்ஸ்களை திரும்ப ஒப்படைக்கவில்லை என்றால் செட்டாப் பாக்ஸுகளுக்கான விலை வசூலிக்கப்படும் என்றார் மேலும் சில ஆபரேட்டர்கள் அரசு செட்டாப் பாக்ஸுகளை பொதுமக்களுக்கு வழங்காமல் தனியார் செட்டாப் பாக்ஸுகளை விற்பதாக புகார் வந்துள்ளதாகவும் அவை கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடு